ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமாக மாவட்ட வாரியாக வந்து கவர்மெண்ட் அதிரடியாக வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் என்னன்றதை நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அஃபிஷியலாக வந்து நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணது தான். இப்போ இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா நீ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நியூஸ் பேப்பரில் தான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்தாளுநர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா யுனானி மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் வந்து கொடுக்குறாங்க. மாவட்ட வாரியாக வந்து கொடுக்குறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எப்போ எப்படின்னா, பெரும்பாலும் வந்து நியூஸ் பேப்பர்லேயே எல்லா ஜாபும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரே வாட்டி தான் நியூஸ் பேப்பரில் வந்து வரும், ஓகேவா? அதனால் வந்து நம்ம தான் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? டெய்லி வந்து நியூஸ் பேப்பர், அவங்கவுங்க டிஸ்ட்ரிக் நியூஸ் பேப்பரை வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து தெரிய வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மருந்தாளுநர் யுனானி மருத்துவத்துக்கு 11,360 ரூபா மந்த்லி சேலரி, அதே சித்த மருத்துவம் அதுக்கும் பார்த்திங்கன்னா அதே சேலரி தான், ஓகேவா? கன்சாலிடேட் பே தொகுப்பூதியம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, மாதம் மாதம் உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு, ஓகேவா? குறைஞ்சபட்சம் இதுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 59 வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். கல்வி தகுதியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி இன் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், ஓகேவா? சித்தா யுனானி, ஓகேவா? அதில் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எதுவும் தரல, டைரெக்டாக நியூஸ் பேப்பரில் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உங்களது முழுமையான அட்ரஸோட சுய ஒப்பமிட்ட கல்வி தகுதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் வைப்பீங்க இல்லையா, அதில் வந்து உங்களோட சைன் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட ஜெராக்ஸு, ஓகேவா? இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பேசிக்காக நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஓகேவா? ஒரு ஏஃபர் ஷீட்டில் உங்களோட பேர், அப்பா பேர் அந்த மாதிரி வந்து ஒரு ரெடி பண்ணிக்கிட்டு அதை பிரிண்ட் எடுத்து, அது கூட வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி ஆதார் ஜெராக்ஸ் அது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்லேயோ இல்லை தபால் மூலமாகவும் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நவம்பர் 29ஆம் தேதி இதற்கான லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி மண்டல நிர்வாக மருத்துவ அலுவலர், மண்டல நிர்வாக மருத்துவ அலுவலகம், தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டம், N30 பாலாஜி ரோடு, கிருஷ்ணா நகர், வேலூர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்னா, வேலூர்லேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியாது இல்லையா, அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வேலூருக்கு காட்டினேன். அதே மாதிரி சென்னை இது எல்லாம், திருநெல்வேலி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? எந்தெந்த மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன எதுன்ட்டு அப்டேட் பண்ணாங்களா இல்லையான்னு செக் பண்ணிடலாம், ஓகேவா? இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. இன்னும் யுனானி சித்தத்துக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி தான் ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. அந்த மாதிரி விடுறதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும். மற்ற ஜாப்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடையான்னு நினச்சிக்கணும். நம்ம சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.